நீர்மோர் வந்து எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முக்கியமான இந்த வெயில் காலத்துக்கு ஒரு மூணு ஜூஸில் இதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஜூஸ். இதை எடுத்துக்கிட்டாவே போதும், உடம்பு சூட்டை ரொம்ப தணிக்கும். அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம், இந்த அடுத்தது வந்து இளநீர், இது மூணும் தான் வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதை மூணுத்தையும் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நீர்மோர் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து டிப்புன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குல்ல, அதை சேர்த்தாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துங்க, இஞ்சி வந்து தட்டி அதில் போட்டுங்க, இல்லைனா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தோலை மட்டும் எடுத்துருங்க, ஒரு அரை பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு நாலு கருவேப்பிலை, இது எல்லாமே ஒன்றா மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சாலும் சரி, நல்லா இடிச்சிட்டாலும் சரி, இல்லை நசுக்கி போட்டாலும் சரி, போட்டுட்டு கல் உப்பு போட்டுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிடுங்க, கரைச்சிட்டு வடிகட்டிட்டு குடிச்சு பாருங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை விட இன்னும் அதிகமாக டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.